தோழி, இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிட்டால் சீக்கிரமாகவே ப்ரெக்னென்ட் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுனாலே அடுத்தது அந்த பொண்ணுக்கிட்ட எல்லோரும் எதிர்பார்க்குறது குழந்தை தான். சில பேருக்கு அது சீக்கிரம் அமைஞ்சிரும், சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகும். அந்த தாமதத்துக்கு காரணம் நோயோ வேற எதுவுமே இல்லை. சில சமயம் நம்ம உடம்புல சத்துக்கள் குறைவாக இருக்கிறதுனாலவும் ஹார்மோன்ஸ் இம்பேலன்சிங்காக இருக்கிறதுனாலவும் இருக்கலாம். அதை அந்த அந்தந்த தவறுகளை நம்ம வீட்டில் இருக்கிற உணவுகளை சாப்பிடும்போது நம்மளே அதை சரி செஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தினாலே போதும். என்னென்ன காய்கறிகளை சாப்பிட்லான்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பீன்ஸ். பீன்ஸ் இந்த காய் பார்த்திங்கனாலே வந்து ரொம்ப அடர் பச்சை நிறத்தில் தான் இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் முக்கியமான சத்து, அது கூடவே இரும்பு சத்து, அமினோ ஆசிட்ஸ், கால்சியம் இதெல்லாமும் தேவைப்படுது. பச்சை நிறத்தில் இருக்க காய்கறிகள் எல்லாத்துலேயுமே நான் சொன்ன எல்லா சத்துக்களும் இருக்குது. இதில் பீன்ஸ் ரொம்ப நல்ல பச்சை நிறத்தில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸாக நான் அதை சொல்கிறேன். ஸோ வாரத்தில் ஒரு மூணு நாள் நீங்கள் பீன்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உங்களுக்கு கரு வளத்தை மேம்படுத்துறதுக்கு பீன்ஸ் வந்து ரொம்பவே கை கொடுக்கும். ரெண்டாவது வந்து ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலி வந்து இப்போலாம் எல்லா கடைகள்லேயுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ப்ரொக்கோலியோட நிறமும் பார்த்திங்கன்னா அடர் பச்சை நிறத்தில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரொக்கோலியை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னுலேயும் அது வந்து நல்ல பிரைட்னஸ் தர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ரொக்கோலி, பீன்ஸ் இது ரெண்டுமே வந்து அதிகமாக எடுத்துக்க பாருங்கள். சத்துக்கள் அதிகமாக எடுத்துக்கணுன்றதுக்காக நீங்கள் நிறைய சாப்பிட்ணுன்றது அர்த்தம் இல்லை. சத்தான உணவுகளை எடுத்துக்கணுன்றது தான் நான் சொல்ல வரேன். மூணாவது வந்து முருங்கை. முருங்கை வந்து நம்ம பாரம்பரிய உணவுலேயும் ஒன்று. ரெண்டாவது வந்து அதிக சத்து இருக்கிற எளிமையான கீரை. இப்போ முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைப்பூ இதை வந்து டெய்லி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆண் பெண் இருவரும் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற அதிகப்படியான இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட் உங்களோட கரு வளத்தை ரொம்பவே அதிகமாக மேம்படுத்தி தரும். சீக்கிரமே கரு உண்டாக ரொம்பவே உறுதுணையாக நின்று உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முருங்கையை அட்லீஸ்ட்டு உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னா சூப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. அடுத்தது வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் சாப்பிடும்போது நமக்கு ஞாபகம் மருதி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெண்டைக்காய் வந்து மூளைக்கு நல்லதுங்க. இப்போ வந்து நமக்கு சுரக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே மூளையிலிருந்து தான் சுரக்குது. அதுக்கு நம்ம மூளை ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ நீங்கள் மூளையை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா மூச்சு பயிற்சி செய்கிறது, வெண்டைக்காய் இது ரொம்ப நல்லது மூளைக்கு. ஸோ நீங்கள் வெண்டைக்காய் உணவில் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்க ப்ரோட்டீன், ஃபோலிக் ஆசிட் இது எல்லாமே வந்து உங்களோட கரு வளத்தை நல்லா மேம்படுத்தி கொடுக்கும். ஸோ வெண்டைக்காயும் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு முறை எடுத்துக்கோங்க. கீரை வகைகள் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடித்த மாதிரி எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடித்த வகையில் நீங்கள் அதை சமைச்சு எடுத்துக்கலாம். ஆனால் கீரையை வந்து டெய்லி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. அது கொழுப்பையும் குறைக்கும், உங்களோட அந்த சத்துக்கள் இல்லாமல் போன சத்துக்களை அதிகப்படுத்தியும் கொடுக்கும். அதுலேயும் முக்கியமாக உங்களுக்கு வந்து அந்த பாலைக்கீரை இப்போ நிறைய கடையில் கிடைக்குது. பசலைக்கீரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாட்டு பசலைக்கீரை. இது வந்து நல்ல அடர் பச்சை நிறத்தில் கொஞ்சம் வந்து வெத்தலை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து கொடி டைப்பில் இருக்கும். இதில் காய் வந்து பிங்க் கலரில் மிளகு சைஸில் குட்டி குட்டி காய்ங்க நிறையா இருக்கும். இந்த கீரை உங்களுக்கு பக்கத்தில் எங்கேனாச்சும் கிடச்சிதுன்னா நீங்கள் ரொம்ப லக்கி. ஏன்னா இதில் வந்து அந்தளவு சத்து இருக்குது. முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் கூட இதை வாரத்தில் ஒரு முறை கடைஞ்சி சாப்பிட்டாங்கன்னா கருவில் இருக்க குழந்தைக்கு நல்ல ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் கர்ப்பம் ஆகணும்னு நினச்சாலும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த பசலைக்கீரை, நாட்டு பசலைக்கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட, நல்ல குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் அதிக அளவில் அந்த பசலைக்கீரை கிடச்சிதுன்னா அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது அவரைக்காய் பட்டாணி. எல்லா காய்கறிகளும் இருக்கிற மாதிரியே தான் அவரைக்காய், பட்டாணி, இன்னும் பச்சை நிறத்தில் என்ன காய்கறிகள்லாம் இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கருவளத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகள் தான். முக்கியமாக ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்க உணவுன்றதுனால தான் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன்.
நார்மலாக அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை செய்கிறது தான் கஷ்டம்னு நீங்கள் நினைக்கலாம். நமக்கு வந்து குழந்தை தேவை. ஒரு சில நாள் கொஞ்சம் நம்ம டயட்லேருந்து இந்த வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது தப்பு இல்லை. நம்ம குழந்தைக்காக தானே பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் செய்ய போகிறதில்ல. நான் வந்து உங்களுக்கு ஒரு தோழியாக இருந்து என்னோடய அனுபவத்திலேருந்து நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.